வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கரன்சி நோட் ப்ரெஸ் சிபிஎன் நாசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து வெளியாகிருக்க ஒரு முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலுமே அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் வெப்சைட்டில் எங்கே இருக்குது, அந்த பர்டிகுலர் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு எது அஃபீஷியல் வெப்சைட், எங்கே நம்ம தேடனா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா, கூகுள் போய்க்கோங்க, கூகுளில் சிஎன்பி நாசிக், சிஎன்பி நாசிக் கரன்சி நோட் ப்ரெஸ் நாசிக் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட் சிஎன்பி நாசிக் டாட் எஸ்பிஎம்சிஐஎல் டாட் சிஓஎம் டாட் காம் ங்களா, இது வந்து அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ளார நீங்கள் உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுதாங்க அஃபீஷியல் வெப்சைட். ஓகேங்களா, இது வந்து ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்குது. இதில் எந்த இடத்துல என்னோட நோட்டிஃபிகேஷன் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, கெரியர் அப்படின்னு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா, ஒவ்வொரு டேஷ்போர்ட்லையும் பார்க்கலாம். அபவுட் அஸ் ப்ராடக்ட்ஸில் இல்லை, அண்டு இதில் இல்லை, இன்ஃபர்மேஷனில் இல்லை, டிஸ்கவர் எஸ்பிஎம்சிஐஎல் அதில் பார்த்தோம்னா கெரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒரு வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி, அந்த நோட்டிஃபிகேஷன் எப்பப்போ ரிலீஸ் ஆனது, அது ஆன்லைனோ ஆஃப்லைனோ அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கரன்சி நோட் ப்ரெஸ்லேருந்து வெளியான எல்லா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கான ஒரு லிங்க்குமே இதில் கிடைக்கும். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்தோம்னா, ஜனவரி 4 அப்போ ரிலீஸ் ஆன ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் இன் சிஎன்பி நாசிக். இதில் பார்த்தோம்னா வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் இயர் டு அப்ளை ஆன்லைன். ஸோ நீங்கள் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணும் அப்படின்னா, நாம் முன்ன பார்த்த மாதிரி அஃபீஷியல் வெப்சைட்டில் கெரியர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள், அதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து, சாரி அஃபீஷியல் என்னென்னா நோட்டீஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு டயலாக் பாக்ஸில் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது தாங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்தந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, ப்ளஸ் சேலரி என்ன, நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போனால், வெல்ஃபேர் ஆஃபீஸர் லெவல் A2 போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா 29,000 ஒரு 100,000 வரைக்குமே இருக்குது. ஆனால் இந்த போஸ்ட் வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் வேகன்சி இருக்குது, அன்ரிசர்வ்ட் கேட்டகரி மட்டும்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு டிகிரியோ டிப்ளமோவோ, சோஷியல் சயின்ஸ் பற்றின ஒரு டிகிரியோ டிப்ளமோவோ ஒரு டிகிரி இருக்கணும். அண்ட் தென் சோஷியல் ஒர்க் இல்லைனா இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ், லேபர் வெல்ஃபேர் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடான ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் ரிலேட்டடான மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க. ஸோ எலிஜிபிள் அண்ட் தென் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மராத்தி லாங்குவேஜ் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து வெல்ஃபேர் ஆஃபீஸர் லெவல் A2 போஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சூப்பர்வைசர் டெக்னிக்கல் கண்ட்ரோல். இது பார்த்தோம்னா டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 10 வேகன்சி இருக்குது. பட் இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமோ ஆர் எனி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் பிரிண்டிங். ஸோ பிரிண்டிங் ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும், ஆர் எல்ஸ் பிஇ பிடெக் எனி திங், எனி கிராஜுவேட் லெவலில் நீங்கள் எனி டிகிரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஆல்சோ பிரிண்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுரிமை தராங்க. இதோட ப்ராசஸும் பார்த்தோம்னா ஆன்லைன் எக்ஸாம் தான். இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான். சிலபஸ் ஆர் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். அடுத்த மூணாவது போஸ்ட் பார்த்தோம்னா சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் பிரிண்டிங். இதுக்கு வந்து டோட்டலாக வேகன்சி பார்த்தோம்னா 5 வேகன்சி இருக்குது. அண்டு 5 வேகன்சி சேம் குவாலிஃபிகேஷன் தான், பிரிண்டிங்கில் ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ஆர் எல்ஸ் எனி
பேச்சுலர் இன்ஜினியரிங் டிகிரி பிரிண்டிங் இருந்தால் அதுவும் வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ் வயது வரம்புன்னு பார்த்தோம்னா 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளை எக்ஸாம் தான். அடுத்ததாக சூப்பர்வைசர் அஃபீஷியல் லாங்குவேஜ். இது அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறனால ஹிந்தி மேண்டட்ரி. ஸோ ஹிந்தி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தோம்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த ஃபீல்டில் 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு மாடர்ன் லாங்குவேஜ் ஆர் சான்ஸ்கிரிட் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அண்டு கம்ப்யூட்டரில் ஹிந்தி லாங்குவேஜ் டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இதோட பேசிக்கான அண்டு கம்பல்சரி ஒரு ஜாப் போஸ்ட்டுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனை இவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட். ஸோ இது பார்த்தோம்னா 23,910 ரூபாயிலிருந்து 85,570 ரூபா வரைக்கும் சம்பளம் தராங்க. இதோட போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போஸ்ட் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி மட்டுமே. அண்டு இந்த போஸ்ட் பார்த்தோம்னா அசிஸ்டண்ட், அசிஸ்டண்ட்டு வரும்போதே எனக்கு ஸ்டெனோவும் தெரியணும் டைப்பிங்கும் தெரியணும். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் பண்ணியிருக்கலாம், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அந்த டிகிரியில் 55% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், ஸ்டெனோ தெரியணும் அண்டு டைப்ரைட்டிங் தெரியணும். ஸ்டெனோ பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, அதில் 80 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் உங்களை ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் டைப்பிங் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் 40 வேர்ட்ஸ் பர் மினிட் தெரிஞ்சிருக்கணும். அண்டு செக்ரட்டரியல் ஜாபுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரபுளான குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இதுக்கு வந்து உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் உங்களோட கிராஜுவேட் லெவலில் 55% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் டைப்ரைட்டிங்கில் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இங்கிலீஷ் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங் கண்ட்ரோல். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 104 போஸ்ட்டுங்க. பட் இந்த 104 போஸ்ட்டும் மெயின் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுவும் ஐடிஐயில் பிரிண்டிங் ட்ரேட் இது நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் இதில் கேட்டகரி பார்த்தோம்னா எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 7, ஓபிசி 28, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 10, அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் 44 போஸ்ட் வச்சுருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 18 to 25 இயர்ஸ். அண்டு அடுத்ததாக பார்த்தோம்னா ஜூனியர் டெக்னீஷியன் ஒர்க் ஷாப். இதில் மெக்கானிக்கல், ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஐடிஐயில் நீங்கள் மெக்கானிக்கல் பண்ணியிருக்கணும், ஆர் ஏர் கண்டிஷனிங், ஆர் எலக்ட்ரிக்கல், ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். சேலரின்னு பார்த்தோம்னா 18,780 67,380 வரைக்கும் ஓகேங்களா. இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சரி, ஆன்லைன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு டைப்பிங் தேவையா இல்லை ஸ்டெனோ தேவையா அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆன்லைன் எக்ஸாமுக்கு அப்புறம் நடக்கும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறத பொறுத்தும் அந்த ஸ்கில் டெஸ்ட் எப்போ நடத்துவாங்க அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போனால் இந்த அப்ளிகேஷன் டேட். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற போது 4ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 25ஆம் தேதி. அண்டு ஃபீஸ் பேமெண்ட் இல்லை எல்லா ப்ராசஸும் முடிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 25/1/2022. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்துருக்கோம், அந்த டேப்லெட் காலமில் 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அடிஷ்னலாக ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷமும், ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு 3 வருஷம். அதுவே சர்வீஸ் மேனாக எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 8 வருஷம் தராங்க, ப்ளஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 6 வருஷம் தராங்க. அன்ரிசர்வ்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு 3 வருஷம் தராங்க ஓகேங்களா. அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து பிலாங்கிங் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ப்ளஸ் பிடபிள்யூடி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் அன்ரிசர்வ்ட் கேட்டகிரிலையும், ப்ளஸ்
எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தேன்னா 13 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் எக்ஸாம் ஃபீஸ், ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம்னா 600 ரூபாய் வித் ஜிஎஸ்டியோட, ஓகேங்களா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டி ஆட் ஆகும். அண்டு இந்த 600 ரூபாய் அப்படிங்கிறது வந்து அன்ரிசர்வ்டு எக்கனாமிக் லீவ் செக்ஷன் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 600 ரூபாய். இதுவே எஸ்சி எஸ்டி ஆர் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் அப்படிங்கிறது தான் எக்ஸாமினேஷனோட ஃபீஸ். ஸோ இந்த எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லாஸ்ட் டேட்குள்ளே அப்ளை பண்ணணும். அந்த நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்த எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜரில் நீங்கள் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அட் A2 லெவல் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே செப்பரேட்டான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் மோடு தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. அண்ட் தென் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இதில் முக்கியமானதே பார்த்தோம்னா இதில் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது. இந்த ஃபஸ்ட்டு கிளியரிங் எக்ஸாம் பார்த்தோம்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஸோ டைப்பிங் டெஸ்ட், இல்லை ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எங்கே நடக்கும் சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நாசிக், மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், டெல்லி, போபால் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஆன்லைன் எக்ஸாமோ இல்லை ஸ்கில் டெஸ்ட்டோ நடக்கும். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து அவங்க எதுவுமே பேர் பண்ண மாட்டாங்க. உங்களோட சொந்த செலவில் தான் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறது 600 ரூபாய். அது இல்லாமல் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், அங்கே உங்களுக்கு தேவையான அக்காமடேஷன் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏஜ் க்ரைட்டீரியாக்குள்ளே வரீங்களா, ப்ளஸ் உங்ககிட்ட அந்த பர்டிகுலர் இடபிள்யூஎஸ்னால் இடபிள்யூஎஸ் ரிலேட்டடான சர்டிஃபிகேட் இருக்கா, ஓபிசி நான் கிரீமி லேயர் ஆகட்டும், இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்ககிட்ட அப் டு டேட்டாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான டைமென்ஷனில் கரெக்டான ஃபார்மெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் இது எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் மோடு தான் அப்படிங்கிறதுனால லிங்க்கும் நம்ம ப்ரீவியஸாக கெரியர் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துருக்கோம், அதை நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த இடபிள்யூஎஸ்க்கான சர்டிஃபிகேட் இது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்ததாக இங்கே பாருங்கள், கெரியரில் வியூ டீட்டெயில்ஸ், கிளிக் இயர் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதை பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணு, இந்த மாதிரி தான் ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இது ஐபிபிஎஸ் ஆன்லைன் போர்ட்டல், ப்ளஸ் நம்ம இதுக்காகவும் இந்த கரன்சி நோட் ப்ரெஸ்க்காகவும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும், ஓகே. அவங்க அந்த வெண்டோர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது கிளிக் இயர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவாங்க, உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, டிஸ்கிரிப்ஷனோட ஸ்டார்டிங்லேயும் சரி, வெப்சைட்டோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபீஷியல் டவுன்லோட் லிங்க், ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.